ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற பிஜம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த பிஜம் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பட் அதில் ஓனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக்கில் வந்து பார்த்தா நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நாம் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்க கேப்கட் ஆப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்மிஷன் ஆப்பு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விபிஎன் யூஸ் பண்ணிக்கலோ, ஸோ அந்த விபிஎன் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கனாக்க, ஸோ நீங்கள் எந்த விபிஎன் யூஸ் பண்ணிக்கலோ, ஸோ அந்த விபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுற டேட்டா நம்மளுடைய பேஜுக்கு வந்து பண்ண வந்துருங்க. ஸோ இதில் அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டு போங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேப் அண்ட் டேப்னே இருக்குது, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்போடைய ஆப்புடைய லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஐட்மோஸுடைய ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அது கீழே வந்து பண்ண நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாங்குடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அது கீழே ஐட்மோஷனோட ஆப்பும் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இல்லைனாக்கா ஜஸ்ட் அது கீழே இருக்க டவுன் கொடுத்து நீங்கள் பார்க்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா ப்ளூ கலர் டவுன் டவுன் இருக்குது, அது நீங்கள் வந்து பார்த்தாக்க கிளிக் பண்ணிங்கனாக்கா டேட்டா வந்து பார்த்தா இந்த பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தா ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ கீழே யூஸ் டெம்ப்ளேட் என் கேப்னு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தா கேப்பட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேனாக்கா டேட்டா அந்த ஆப்புக்குள்ளே வந்து பார்த்தா கொண்டு போயிடும். ஓகே, ஸோ இப்போ கீழே யூஸ் டெப்னே இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ இல்லை வீடியோ கிளிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிக்கில் ஆட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும், பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிக் ஆட் பண்ணுங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் 4 பிக்குமே வந்து ஆட் போயிட்டேன். இப்போ கீழே பிக்ஸ் ஷோ தான், அதை நீங்கள் வந்து பண்ணாக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்கு கரெக்டாக ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் உங்கள் வெள்ளால் ஜூம் பண்ணி கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் செட் பண்ண ஸ்டெப் நாடு மே கீழே டிக்கெட் நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த பிக்கு கரெக்டாக இருக்கான்றதையும் பண்ணாக்க நீங்கள் செக் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ கீழே நெக்ஸ்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ நீங்கள் பிறல பார்த்தா அந்த வீடியோ உங்களுக்கு கிரியேட் ஆச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் மேலே சூப்பர்னு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே 180 இருக்கிறதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே டன்ன்றதை கொடுத்துங்க. இப்போ கீழே எஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கனாக்கா எஸ்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம சாங்கை மட்டும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம டவுன்லோட் கொடுத்து இப்போ பேக் போயிட்டு இப்போ நாம் ஐட்மிஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷர்ட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தா அது இப்படி தான் ஷோகம். ஸோ இதில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் கேபிட்டலில் எக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக சாங்க்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு தரப்பு சொல்லி போயிட்டு லைட்டாக ரொம்ப லைட்டாக நீங்கள் வந்து பண்ணுங்க ஜூம் பண்ணி விட்டுக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சவுண்ட் ஐக்கன் இருக்கா கிளிக் போயிட்டு இதில் இருக்கிற சவுண்டு நீங்கள் வந்து பண்ண மியூட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்க வீடியோக்கு மேலே ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து பண்ண சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு வாட்டர் மாதிரி இருக்கிறது. ஸோ அது மறையிறதுக்காக வந்து பண்ண பிரில் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி ஆச்சு. நெக்ஸ்ட் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்கள் சிஸ்டம் வச்சுட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ண எக்ஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீட்டில் இருந்தால் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.